ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம எதையுமே யோசிக்காமல் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்ஸையோ இல்லை லேப்டாப்ஸையோ யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பினா கழுத்தை இந்த பக்கமும் திருப்ப முடியாது, அந்த பக்கமும் திருப்ப முடியாது. இதை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஒரு நெக் பெயின் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறத விட, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட, அதுக்கு ப்ரிவென்ஷனரியாக முன்னாடியே சர்டைன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எய்தர் யூ ஹாவ் டு சிட் ஆர் ஸ்டாண்ட். பட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா சிட்டிங் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். யூ ஹாவ் டு இன்டர்லாக் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாமை வந்து ஃபோர் ஹெட்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் பிளேசிங் யோர் இன்டர்லாக்ட் ஹேண்ட்ஸ் வித் யோர் பாம் ஆன் யோர் ஃபோர் ஹெட், ஸோ நல்லா பின்னாடி புல் பண்ணணும் அன்டில் யோர் நோஸ் ஃபேசஸ் த சீலிங். உங்களோட மூக்கு வந்து உங்களோட சீலிங் பார்க்குற வரைக்கும் உங்களோட தலையை நீங்கள் பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் அந்த பொசிஷனில் ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ரிலாக்ஸ். ஸோ இல்லைங்க, என்னால் உட்காந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா, எஸ் யூ ஹாவ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்கள் படுத்துகிட்டே கூட இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் படுத்துட்டு உங்களோட பெட்டில் படுத்துட்டு உங்களோட தலை மட்டும் வந்து பார்த்தோன்னா பெட்டை விட்டு வெளியே இருக்கணும். அண்ட் நல்லா உங்களோட தலையை நீங்கள் பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கணும் அன்டில் யூ ஃபீல் யுவர் ஸ்ட்ரெச் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் யோர் நெக். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிற கழுத்தில் இழுக்கிறது தெரிகிற வரைக்கும் நீங்கள் உங்களோட கழுத்தை பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் யூ ஃபீல் யுவர் ஸ்ட்ரெச் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் யோர் நெக், யூ கேன் ஹோல்ட். அந்த இடத்துலேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணி யூ கேன் ஹோல்ட் இட் for about 5 to 10 seconds and then you can relax.